பொறுப்பை உணர் மேலையூர் ஏரிக்கரையில சிலர் குடிசைகளை போட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாங்க அவங்கள ஒருத்தன் தான் குட்டப்பன் அவன் தன்னோட மனைவி பூவாயோடையும் ரெண்டு மகன்களோடையும் இருந்தான் ஆனா ஒரு வேலையும் செய்யாம முழு சோம்பேறியா இருந்தோன பூவாயோட தலைமையில தான் குடும்ப பாரம் விழுந்தது அவ ரெண்டு மூணு வீடுகள்ல வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையை நடத்தி வந்தா புட்ட பணம் தனக்கு எங்கிருந்தோ லட்சம் லட்சமா பணம் வரும்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தான் பூவாயியோ தினமும் அவன்கிட்ட ஏதாவது வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு வந்து குடும்பத்தை கவனிக்கும்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனா குட்டப்பன் அதை லட்சியம் செய்யாம தன்னோட போக்கிலேயே இருந்தான் ஒரு நாள் அவன் தன்னோட வீட்டு வாசல்ல கட்டில படுத்திருக்கப்போ வீட்டோட முன்னால ஒரு ஒல்லியான பெண்ணாய் போய்கிட்டு இருந்தது அது பின்னால மூணு குட்டிகளும் போய்கிட்டு இருந்தது நாய் சோர்ந்து போய் நாய் நாய்க்குட்டிகளும் முக்கி முனகி தாய் பக்கத்தில் படுத்திருந்தது கொஞ்ச நேரம் ஆனோன்ன தாய் நாய் மெதுவாக எழுந்து குட்டப்பண்ணோட குடிசைக்குள்ளே போனுது அங்கே அடுப்பு பக்கத்தில் இறக்கி வைக்கப்பட்டிருந்த சோற்று பானையை பார்த்து அதோட வாயை அதுக்குள்ளே விட்டுது அதே சமயம் அங்கு வந்த பூவாயி அதை நல்லா அடித்து வெளியில் துரத்தினா வாசலில் படுத்திருந்த கணவனை பார்த்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச நாயை உங்களால் விரட்டக்கூட முடியலையா நாய் உறுப்பான சோத்தை வாயை வச்சு வீணாக்கிட்டு அதை யாரும் சாப்பிட முடியாது எல்லோரும் பட்டினி தான் சொல்லி சோத்து பானையை வெளியில எடுத்துட்டு வந்து அதுல இருந்த சோற்ற தெருவுல ஒரு ஓரமா கொட்டினா தெருவுல கொட்டப்பட்ட சோற்ற ஓடி வந்து தின்னுது குட்டிகளும் வந்து தின்னுது மறுநாள் அதே அதே சாப்பாட்டு வேலைக்கு குட்டப்பனோட குடிசைக்குள்ள நுழைய முயற்சி பண்ணுது அது பூவாயி பாத்துட்டதுனால ஒரு கல்லை எடுத்து அதை அடிச்சோட அது ஊல இட்டுக்கிட்டே ஓடுனுது அதை பார்த்து கட்டில படுத்திருந்த குட்டப்பன் நிமிர்ந்து உட்காந்து அந்த பாழாய் போன நாய் இன்னைக்கு வந்துட்டா நேத்து உன்கிட்ட அடி வாங்கியும் அதுக்கு உரைக்கலையான்னு பூவாயி கிட்ட கேட்டான் பூவாயி அவனை வெறிச்சு பார்த்துட்டு நாய்க்கு கூட கஷ்டப்பட்டாவது தன்னோட குட்டிகளை வளர்க்கணும்னு அக்கறை இருக்கு ஆனா நீங்க சாப்பிட்டுட்டு எதுக்கும் கவலைப்படாம எந்த வேலையையும் செய்யாம படுத்தே கிடக்குறீங்க தன்னோட குட்டிகளோட பசியை தீக்க தாய் நாய் எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தீங்களா அந்த நாயோட பொறுப்பு போல உங்களுக்கு இல்லையேன்னு இடிச்சு சொன்னா அதை கேட்ட குட்டப்பனோட மனசுல பெரிய மாறுதல் ஏற்பட்டது அவ எழுந்து நான் இப்போவே போய் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா